குரல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழி அறிதல் குரல் நாநூற்றி எழுபத்தி ஒன்று வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் இதனுடைய விளக்கம் செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் குரல் நானூற்றி எழுபத்தி இரண்டு ஒழ்வதறிவதறிந்தனன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில் இதனுடைய விளக்கம் தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை குரல் நாநூற்றி எழுபத்தி மூன்று உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இதனுடைய விளக்கம் தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் நாநூற்றி எழுபத்தி நான்கு அமைத்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் இதனுடைய விளக்கம் மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்து கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் குரல் நாநூற்றி எழுபத்தி ஐந்து பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் இதனுடைய விளக்கம் மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் குரல் நாநூற்றி எழுபத்தி ஆறு நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்தூக்கின் உயிர்கிருதியாகிவிடும் இதனுடைய விளக்கம் ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலே ஏற முனைந்தால் அவருடைய உயிருக்கு முடிவாக நேர்ந்துவிடும் குரல் நாநூற்றி எழுபத்தி ஏழு ஆற்றின் அளவறிந்தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறி இதனுடைய விளக்கம் தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் குரல் நாநூற்றி எழுபத்தி எட்டு ஆகார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை இதனுடைய விளக்கம் பொருள் வரும் வழி அதாவது வருவாய் சிறியதாக இருந்தாலும் போகும் வழி அதாவது செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை குரல் நாநூற்றி எழுபத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல் இல்லாகி கெடும் இதனுடைய விளக்கம் பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் குரல் நாநூற்றி எண்பது உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் இதனுடைய விளக்கம் தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும்